தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சின்னமனூர் பகுதிகளில் உள்ள காய்கறி சந்தைகளில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். தக்காளியின் விலை உயர்விற்கு காரணம் என்ன? விவசாயிகள் வியாபாரிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தேனி மாவட்டத்தில் தேனி ஆண்டிப்பட்டி சின்னமனூர் பகுதிகளில் காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த காய்கறி மார்க்கெட் மூலம் தேனி மாவட்டத்தில் விளையும் காய்கறிகள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கேரளா மாநிலத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா, இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு கடந்த சில நாட்களாக தக்காளி வரத்து படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. இதன் காரணமாக தக்காளி விலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. தற்போது 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி ₹1000 முதல் 1100 வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக தக்காளி பயிரிடப்பட்ட விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் சில்லறையில் 1 கிலோ தக்காளி ₹100க்கு விற்பனை ஆவதால் நடுத்தரம் மற்றும் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் தற்போது விலை உயரும், மேலும் சில நாட்கள் நீடிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி விலை உயர்வு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அதை வாங்கி பயன்படுத்தும் பொதுமக்கள் பெரும் துன்பத்தை அனுபவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி அசோக்குமார்.